ஆக்சுவலாக நம்மளோட ஸ்விம்மிங் ஃபுல்லை லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணலான் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்விம்மிங் ஃபுல் ஆமாம் தேவையில்லாமல் எதுக்கு நான் அதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும். நானே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் ஸ்விம்மிங் ஃபுல்லே இறங்கி குளிக்க போகிறேன். ஓகே, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு கூலிங் கிளாஸை மாடிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் பே கேமில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டு தான் லைட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோரியாடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஸ்டோரின்னு சொல்லலாம், எதர்ச்சியாக நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இருக்குச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்கலாம், மறக்காமல் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளம்ப ஆரம்பிக்கலாம். எஸ் இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி லாஸ் சாண்டோஸ்க்குலாம் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ பக்கத்து வீட்டில் தான் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரில. அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்தால் தான் இருப்பான். ஸோ நம்ம போய் பார்க்கலாம், இருந்தானா நல்லாயிருக்கும். பட் இல்லைனா அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம். ஓகே, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம லெஃப்ட் திரும்பினா வந்துடும். ஓகே, அவ்வளோதான் இங்கே இருக்கு. இப்படி தான் சொன்னான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட் திரும்பினா வந்துடும்டான்னு. ஓகே, லெஃப்ட் திரும்பியாச்சு, அவ்வளோதான். ஓ, இந்த வீடா, புரிச்சிரா, வந்துட்டேன். சூப்பரு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக கிரானியோட வீட்டாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது சேலுக்கு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையன் மாடிக்கிட்டான் வாங்கிட்டு. ஸோ அந்த கிரானி என்னாச்சுன்னு தெரில. ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு, ஐ மீன் நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் இருக்கானா இல்லையாங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, அந்த தற்கூறி பையன் இல்லை போல இருக்குது வீட்டுக்குள்ளே. பரவாயில்ல, அதுவும் நம்மளுக்கு நல்ல விஷயம் தான். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸை பார்க்குறக்கு மறந்துட்டோம். ஸோ நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ் சாண்டர்ஸில் புதுசாக ஒரு க்ரோக்கடைலாம் வளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம பையன் எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நல்லது. ஓ, என்னடா இது, இப்போ தாண்டா சொல்லி வாயம் உள்ள க்ரோக்கடைல் வளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஓகே, கன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி கையிலே வச்சுப்போம். அது நம்மளே போடுற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டப்புன்னு அதை போட்டுடலாம். ஆக்சுவலாக இது ஒரு வீட்டில் வளர்த்திட்டு இருக்கங்காட்டியும் அவ்வளோக்கு நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் ஃபுல்லில் இருக்குது. ஸோ நம்மளை எல்லாம் ஒன்றும் பண்ணாது. இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லை தாண்டி வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு அதை லைட்டாக சீண்டி பார்ப்போமா. சீண்டி பார்க்கலாமா வேணாமா, ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லையே. போட்டு ஓடு 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 ஓடு, தேவைதான் தேவைதான் எனக்கு. நல்ல வேலை செத்துட்டு நினச்சேன்டா. ஓகே, நம்ம இங்கே நின்று சுட்டு பார்க்கலாம். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளைய கடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா காரில் ஏறி இங்கேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணிடணும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஓடுறா விளக்குன்னு அவன்கிட்டயே ஓடுறான் பார்த்தியா. ஓகே, நம்மளுக்கு லக்கி ஓல இருக்குது. ஸோ அதை தாண்டி அவனால் வர முடியல. சூப்பர் ப்ரோ, நீ அங்கேயே நின்று நான் வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏறி இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன். ஓகே காருங்க, ஓ இந்த நேரம் பார்த்தா திறக்காமல் இருக்கும். ஐயோ வரானே வரானே வரானே, வேணா. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, கச்சிட்டியா மாமனே, ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா இருடா. உனையெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா, ஜூவில் கொண்டு போய் விட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளே பார்த்து நின்றுருக்குது. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக சொட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அம்பு நம்மளே பாயிற மாரி நம்மளே வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி போயிட்டுருக்க டைமில் டாப்பு நம்ம சுட்டுட்டு கார் டோர் இந்த பக்கம் இருக்குது. ஸோ டக்கு நம்ம ஏறிடலாம். எப்படி என்னோடய மாஸ்டர் பிளான், இதுதான் நம்மளோட பிளானு. பட் இந்த பிளான் ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறது என்கிட்ட கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஏன்னா இது என்னவையே குறி பார்த்துட்ருக்குது. டே ஏன்டா என் பக்கமே வர, விளக்கு என்னையாட்ட வருது என்கிட்டயே. ஓகே ஓகே, நோட் பண்ணிடுச்சு கைஸ், இவனை நம்ம பண்ண போகிறேன்னு அதுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம பிளான் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். இதுக்கு பார்க்க ஓ வாழு பட்டதுக்கே பறகுது, அப்போ நம்மளாம் என்ன கதியாகுவோம். ஓகே, இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கி பாம்பை போட்டுட்டு அது கரெக்டாக நம்மகிட்ட நோக்கி வரமோ இல்லை.
ஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். என்னோட மாஸ்டர் பிளான் இது தான். செக் பண்ணி பார்க்கலாமா, ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, பட் ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஆல்ரைட், போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம இப்போதைக்கு இந்த ஸ்டிக்கி பாம்பு கிட்டலாம் நிற்கக்கூடாது, கொஞ்சம் உள்ளே போய் நின்றுக்கலாம் அண்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். அவ்வளோ தூரத்தில் தள்ளி நிற்குது, நினச்சேன் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே பிளான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, மாவனை போடு, ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். போதுமா? ஐ திங்க் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அது ஓடுறக்குள்ள டக்குனு நம்ம வெடிக்க போட்டு கழி வேறு மாதிரி, அவ்வளோதான். ஆக்சுவலாக அது செத்துருக்காது, லைட்டாக மயக்க நிலையில் இருக்கும். இந்த நிலைமையிலேயே நம்ம எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்து வளர்த்த ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இது என்னை ரெண்டு டைம் கடிச்சிருக்கு, அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லாக போட்டு வளர்த்துறது கெத்தாக இருக்கும்ல. ஆமாம், இப்போ நம்ம கெத்து கெத்துன்னு சுற்றிட்டுருக்கிறது பின்னாடி நம்மளுக்கே பெரிய வினையாக வந்து முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை தூக்கிட்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து ஜூவில் கொண்டு போய் விடுற சொல்லிடலாம். ஓகேவா? அதுதான் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவனுக்கும் நல்லது. ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கே வந்தாச்சு. ஆல்ரைட் அண்ட் கைஸ், நம்மளோட ஸ்விம்மிங் ஃபுல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரொக்கடையில் நம்ம தூக்கி போட்டாச்சு, சாரி கொண்டு வந்து விட்டாச்சு. அண்ட் இந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல இருந்துட்டு வாள் ஆட்ட முடியுமா இதனால? ஆக்சுவலாக வாள் ஆடித்தான் இருக்குது, பட் நம்மளை கடிக்குமா இல்லையான்னு தெரில. ஓகே, ஆன்லி ப்ரோ, ஆக்சுவலாக அது கோவப்பட மாட்டேது இந்த டைமு. ஓகே ஓகே ரைட், இவன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வீடுகளை போயிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு இதை தூக்கிட்டு போய் நம்ம ஜூவில் விட்டுடலாம். ஆல்ரைட் கைஸ், நம்ம காலையில் ஆயிடுச்சு. ஸோ இதை தூக்கிட்டு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜூவில் விட்டுற வழி வந்துடுச்சு. என்ன ஓ, இப்போ ரெண்டு குட்டி போட்டுருச்சா ஒரே நாள் இல்லையா? எப்படிரா? இல்லை 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 இல்லை, நான் எனக்கு கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாக தெரியாமல் எட்டாக தெரியுது. ஓல்லி ப்ரோ, நீங்களா யார்? இத்தனை பேர் எங்கேருந்து வந்தீங்க, விளக்கனீங்களா? ஓ மை காட், நருடோவோட ஃப்ரெண்டாக இருக்குமோ? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஷேடோ க்ளோனை தான் நீங்கள் மறைஞ்சிக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை காப்பாற்றுற விதமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் அடைச்சி வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இந்தியன் பை கேம்ங்கிற ஒரு சிட்டியை காப்பாற்றுறக்கோசரம் என்னோடய வீட்டை பறி கொடுக்குறதுல தப்பே கிடையாது. ஸோ ஆரம்பிக்கலாமா? வேறு ஒன்றும் கிடையாது, என்ட்ரன்ஸ் அடைக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் என்ட்ரன்ஸ் அடைச்சிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் அடைச்சி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இதை பற்றி எல்லா விவரத்துக்கு சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் ஜூவில் விட வேண்டியதுதான், அவ்வளோதான். அண்ட் இந்த க்ரொக்கடைலோட சீட் கோடு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 17. ஆக்சுவலி இது ப்ளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும், மறக்காம போய் ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வழியில் பார்க்கலாம். பபாய்.